Go and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை அருட்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்று தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சி சங்கமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். கோ அண்ட் டெல் சம்படி. அலுவலக முகவரி: கோ அண்ட் டெல் சம்படி மிஷனரி மூவ்மெண்ட், பிளாட் நம்பர் 81, பாரதி நகர் 5, KTC நகர் நார்த், திருநெல்வேலி 627011, செல் 9941-24213. கர்த்தரின் பிரதான கட்டளையை சிறமேற்கொண்டு இதுவரை இந்திய தேசத்தின் சேவை தேவை மிக்க வட இந்திய மாநிலங்களில் பணி நடைபெற்று வருகிறது. குஜராத்தில் 7 மக்கள் இனத்தவர் மத்தியிலும், பீகார் ஒரிசாவில் 7 மக்கள் இனத்தவர் மத்தியிலும் கோ அண்ட் டெல் சம்படி அருட்பணி இயக்கம் ஊழியங்களை செய்து வருகிறது. திருச்சபை நிறுவும் பணி. இரட்சிப்பின் செய்தியால் ஆட்கொள்ளப்பட்டு மீட்கப்பட்ட மக்கள் திருச்சபை ஆகிய மந்தையில் சேர்க்கப்பட்டு ஒன்று கூடி ஆராதிக்க, வேதத்தை கற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய போதனைகளைப் பெற ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆலயம் இல்லாத இடங்களில் சபையாக வீடுகளில் கூடியும் மரத்தினடியில் கூடியும் தேவனை ஆராதித்து வருகின்றனர். ஆலயங்கள் இல்லாத இடங்களில் ஆலயங்கள் எழுப்பப்பட ஜெபிப்போம், உதவி செய்வோம். சகோதரர்கள் ஒருமித்து சஞ்சரிப்பது மெத்தனை, மகானலமும் இன்பமும் வாழ்த்தல் செயலாயிருக்குமே. சகோதரர்கள் ஒருமித்து சஞ்சரிப்பது மெத்தனை, மகானலமும் இன்பமும் வாழ்த்தல் செயலாயிருக்குமே. ஆறும் சிரசில் வார்த்தனல் அபிஷேகத்தின் தைலந்தான், ஊறி தாடி அங்கியில் ஒழுகு மனந்தம் போலவே. ஆறும் சிரசில் வார்த்தனல் அபிஷேகத்தின் தைலந்தான், ஊறி தாடி அங்கியில் ஒழுகு மனந்தம் போலவே. எர்மோன் மலையின் பேரிலும் இசைந்த சியோன் பேரிலும் சேர்மானமாய் பெய்கின்ற சிதழ பணிகள் போலவே. எர்மோன் மலையின் பேரிலும் இசைந்த சியோன் பேரிலும் சேர்மானமாய் பெய்கின்ற சிதழ பணிகள் போலவே. தேச மார்க்கம் இரண்டிற்கும் சேனை யெகோவா தருகிற ஆசீர்வாதம் ஜீவனும் அங்கே என்றும் உள்ளது. தேச மார்க்கம் இரண்டிற்கும் சேனை யெகோவா தருகிற ஆசீர்வாதம் ஜீவனும் அங்கே என்றும் உள்ளது. சகோதரர்கள் ஒருமித்து சஞ்சரிப்பது மெத்தனே, மகாநலமும் இன்பமும் வாழ்த்தற் செயலாயிருக்குமே. சகோதரர்கள் ஒருமித்து சஞ்சரிப்பது மெத்தனே, மகாநலமும் இன்பமும் வாழ்த்தற் செயலாயிருக்குமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் பகிர்ந்து கொள்ளுகிறோம். இந்த நாளிலே தேவனுடைய அநாதி திட்டத்தின் பிரகாரமாக உங்களோடு கூட நாங்களும் குடும்பமாக ஆராதனையிலே கலந்து கொள்ளவும், தேவனுடைய பணிவிடையை அவருடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் நிறைவேற்றவும், தேவன் கொடுத்த சிலாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்.
எனக்கு அனுமதி கொடுத்த நம்முடைய சேகர குருவானவர் அருள் திரு அப்பாதிரை பர்னபாஸ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்தலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபையின் பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கனம் ஐயர் அவர்கள் பகிர்ந்து கொண்டது போல அத்தீச்சான பணிக்கு பின்பாக அறுவடை பணியில தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக அருள் பணியாளர்களை அனுப்பி ஊழியத்தை செய்கின்ற ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். அது நிமித்தமாக இன்று 4 மாநிலங்களில 40 அருள் பணியாளர்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். கோ அண்ட் டெல் சம்படி என்ற அந்த இயக்கத்தின் சார்பாக இந்த ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறோம். எங்களுக்காக ஜெபியுங்கள். எங்களுடைய பணிகளுக்காக, பயணங்களுக்காக, தற்சமயம் குஜராத்திலே 2 ஆலயமும் ஒரிசாவிலே 3 ஆலயங்களும் கட்டப்பட்டு வருகின்றன. அவைகள் ஏற்றவாறு கட்டி நிறைவேற்றப்படவும் இன்னும் அருள் பணியாளர்கள் நியமிக்கப்படவும் நீங்கள் ஜெபிக்கும்படியாய் தயவாய் கேட்டுக் கொள்கிறோம். ஒருவேளை எங்களுடைய ஊழியத்திலே உங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய ஜெபத்தையும் உங்களுடைய உதவிகளையும் எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் நடத்துவார் என்றால் இந்த ராஜ்யத்தினுடைய கட்டுமான பணிக்கு நீங்களும் எங்களோடு கரம் கோர்க்கும்படியாக தயவாய் கேட்டுக் கொள்கிறோம். எங்களுடைய மாதாந்திர பத்திரிகை இலவசமாக உங்களுக்கு வேண்டுமென்றால் உங்களுடைய முகவரி கொடுப்பீர்கள் என்றால் நாங்கள் இலவசமாக அனுப்பி கொடுப்போம். எங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் மென்மேலும் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த தகப்பனே, இந்த பரிசுத்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய ஆலய பிரகாரத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு வினாடியும் எங்களுக்கு எவ்வளவு மேன்மையும் மகிமையுமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆகாமிய கூடாரங்களிலே 1000 வருடம் இருப்பதை பார்க்கலும் உம்முடைய ஆலய பிரகாரத்தின் வாசலிலே தங்கியிருக்கிற அந்த 1 சில மணி நேரங்கள் எவ்வளவு நல்லதாய் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறானே. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் நீர் பிரசன்னமாயிரும். உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்க நீர் எங்களுக்கு பலன் தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து அன்பானவர்களே, ஆப்பிரிக்கா நாட்டிலே ஃப்ரெட்ரிக் அர்னால்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான மிஷனரி பணிக்காக சென்றிருந்தார். அப்பொழுது அவருக்கு உதவியாக இருக்கும்படியாக அங்கே உள்ள ஒரு லோக்கல் ஒரு கருப்பின அருமையான சகோதரனை தனக்கு துணையாக வைத்துக் கொண்டு அவனுடைய உதவியோடு அவர் கிராமங்களுக்கு சென்று ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி வந்தார். ஒரு நாள் இவ்விதமாக அவர் செல்லுகின்றதான வேளையிலே அவருக்கு முன்பாக வழிகாட்டியாக அந்த ஆப்பிரிக்க தோழர் செல்லு கொண்டிருக்கிறார். இவர் அதற்கு பின்பாக சென்று கொண்டிருக்கிறார். அவர் அப்படி செல்லுகின்ற பொழுது அவர் அந்த தோழர் மூலமாக சில வார்த்தைகளை அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கொள்ளவும் அர்த்தங்களை புரிந்து கொள்ளவும் அவருக்கு ஏதுவாக இருந்தது. ஒரு நாள் அவ்விதமாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று எங்கிருந்தோ அந்த புதருக்குள்ளாக இருந்து ஒரு சிங்கமானது ஓடி வந்து அந்த கருப்பின சகோதரன் மேலே பாய்ந்தது. சற்றும் அவன் எதிர்பார்க்காதவனாக அவன் கீழே விழுகிறான். இந்த ஃப்ரெட்ரிக் இதை பார்த்த உடனே அந்த சிங்கத்திற்கும் அந்த கருப்பின மனிதனுக்கும் இடையிலே தன்னை இணைத்துக் கொண்டு அவனை கட்டி பிடித்துக் கொண்டு சிங்கம் அவனை தாக்காதவர் அவர் பாதுகாத்தார். என்ன நினைத்ததோ இந்த சிங்கம் தெரியவில்லை. இவருடைய செயலை பார்த்த உடனே அந்த சிங்கம் அங்கிருந்து கடந்து ஓடிவிட்டது. எழுந்தான் அந்த சகோதரனுக்கு ஒரு தீங்கும் இல்லை. அவன் சென்று தன்னுடைய அந்த தலைவனுக்கு தன்னுடைய இனத்தை சார்ந்த தலைவனுக்கு சொன்னான் நடந்த சம்பவத்தை சொல்லி. இப்படிப்பட்ட தன்னுடைய ஜீவனை கொடுத்து என்னை அவரோடு இணைத்து கொண்டு அந்த சிங்கத்துக்கும் எனக்கு நடுவாக இருந்த இந்த வெள்ளைக்காரனை, இந்த வெள்ளை தோல்காரனை நம்பி நான் எங்கு வேண்டுமென்றாலும் செல்லுவேன் என்பதாக சொன்னார். இதை கேட்ட அந்த தலைவன் இவனுடைய தெய்வம்தான் தெய்வம் என்று சொல்லி அந்த ஒரு ஜாதி மக்கள் முழுவதும் ஆண்டவருக்கு என்று தங்களை அர்ப்பணித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு அவ்விதமாகத்தான்
பிசாசாகிய அந்த சாத்தானாகிய சிங்கத்திற்கும் நமக்கும் இடையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் தன்னை ஒப்புக் கொடுத்து இருதரத்தாரை ஆண்டவரையும் நம்மையும் ஒன்றாக்கும்படியாக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி நீங்களும் நானும் எங்கு வேண்டாலும் செல்லலாம். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு மேலான சிலாக்கியம். நான் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது, ஆண்டவர் என்னை அரவணைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, நான் ஆண்டவரை அரவணைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எங்கு வேண்டுமென்றாலும் தைரியமாக செல்லலாம். ஆனால் இந்த அனுபவம் இருக்கிறதா? என்னை என் ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார், தம்முடைய இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்திருக்கிறார், என்னை தமக்கு சொந்தமாக்கி இருக்கிறார் என்று சொல்லுகின்ற அந்த அனுபவம் எழுத்து வடிவத்தில் அல்ல, என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே என்னுடைய அனுபவபூர்வமானதாக அமைந்திருக்கிறதா என்பதை நீங்கள் நான் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த ஐக்கியம் தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியம். இதைத்தான் பவுலடிகளார் எபேசு சபைக்கு எழுதுகின்ற பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம். எபேசியர் 2 அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 14 வசனம், எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு ஒப்புரவை பார்க்கின்றோம். என் ஆண்டவர் முதலாவதாக என்னை துப்புரவு செய்கிறார். தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே என்னை துப்புரவாக்கி என்னை கழுவி சுத்திகரித்து அவரோடு நல்லுறவு கொள்ளும்படியாக, தூரமாக இருந்த என்னை அவரோடு கூட இணைத்துக் கொள்ளும்படியாக, அந்த சாத்தானுடைய கோர பிடியிலிருந்து என்னை மீட்டுக் கொள்ளும்படியாக, என்னை தம்முடைய மார்பிலே அணைத்துக் கொள்ளும்படியாக, நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் என்கின்றதான அந்த ஸ்தானத்தை கொடுக்கும்படியாக ஒரு புதிய மனுஷனாக உங்களையும் என்னை சிருஷ்டித்தார், பகையை சிலுவையிலே கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே இப்பொழுது நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், சகோதரர்களாக நாம் இருக்கிறோம். ஆகையினாலே இந்த சகோதரர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற, சகோதர சகோதரிகளாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் ஒற்றுமை, ஒரு மனம், சமாதானம், யூனிட்டி அண்ட் பீஸ். இந்த இரண்டையும் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார் என்று பிள்ளைகள் வசனம் சொன்னார்கள். இந்த தலைப்பின் அடிப்படையில் அவர்கள் சொன்ன வசனம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கபடம் நிறைந்தவர்களாக அல்ல, தேவனுக்கு உகந்தவர்களாக நாம் இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நாத்தான்வேலை பார்த்து சொன்னார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி. கபடற்ற ஒரு வாழ்வு, நடிப்பில்லாத ஒரு வாழ்வு, மாய்மாலம் இல்லாத ஒரு வாழ்வு, உபாய தந்திரம் இல்லாத ஒரு வாழ்வு வாழ வேண்டும். பார்த்தால் சிரிக்கிறேன், அவருடைய முதுகு பின்னால் எத்தனை வார்த்தைகளை பேசுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 133 சங்கீதம் 1வது வசனத்திலே, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. இதோ சகோதரர், சகோதர சகோதரிகளாக ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார். இந்த ஒருமனப்பாடு காணப்படாமல் இருக்கிறதா? இல்லையினால் இந்த ஒருமனப்பாட்டை நான் அறிந்திருந்தும் அறியாதவன் போல கண்டும் காணாதவனாக நான் என் வழி என்னுடைய சிறந்த வழி என்று சொல்லி, என்னுடைய வழியே என்னுடைய ராஜபாதை என்று சொல்லி, நான் எனக்குரிய வழியை தெரிந்து கொண்டு சகோதர சிநேகிதத்தை அழித்துக் கொண்டிருக்கிறேனா? யோசித்து பார்ப்போம். இங்கே ஐக்கியத்தினுடைய அஸ்திபாரத்தை இந்த 3 வசனங்களும் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அதைத்தான் பவுலடிகளார் இன்று வேத பாடம் 1வது பாடமாக வாசி கேட்ட அந்த நிருப வாக்கியத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 4வது அதிகாரம் முதல் 15வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். வேளையிலே அங்கே பார்க்கிறோம் இந்த ஒற்றுமை, சமாதானம் இவைகளுக்கு அடிப்படையாக நம்மிடத்திலே காணப்பட வேண்டிய ஒரு காரியம், முதலாவதாக தரிசனம் நமக்கு வேண்டும். தரிசனம் இல்லாத இடத்திலே மக்கள் சீரழிந்து போவார்கள். தரிசனம் என்ன? தரிசனம் சொப்பனம் பார்க்கறதல்ல, இல்லை என்றால் ஏதோ ஒரு க
கனவு கண்டு கொண்டு நான் பெரிய மாட மாளிகைகளை கட்டுகிறவனை போல அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சென்றான், தரிசனத்தை கண்டான், தரிசித்தான், தேவனுடைய பிரசன்னத்தை தரிசித்தான். அவனுடைய கண்கள் எதை பார்க்கின்றன? உயரமும் உன்னதுமான தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை அவன் பார்க்கிறார். அவரை பார்த்த கண்கள் அவனுடைய சீர்கேடான அவனுடைய உள்ளத்தை நோக்கி பார்க்கிறது. தன்னுடைய அவல நிலைமையை உற்று பார்க்கிறார். பரிசுத்த தேவனுக்கு முன்பாக அசுத்தமாய் இருக்கிற நான் வந்து நின்று அவரை பார்க்கிறேனே, ஐயோ நான் அதமானேன் என்று சொல்லுகின்றார். நான் அழிவுக்குரியவன் என்று சொல்லுகின்றார். தேவனை பார்த்த கண்கள் அவனுடைய சீர்கேடை பார்த்த கண்களாக மாறுகிறது. தன்னுடைய சீர்கேட்டை கண்ட கண்கள் தேவனால் சுத்திகரிக்கப்பட்ட உடனே, தேவன் அவனை சரி பண்ணினதுக்கு அப்புறமாக, அவனை சீர்திருத்தினதுக்கு அப்புறமாக, அவனுடைய பாவத்தை சுத்திகரித்த பின்பாக அவருடைய கண்கள் தேவனுடைய கண்களின் ஊடாக காண்கிறது. யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார் என்ற தேவனுடைய அந்த ஏக்கத்தின் கண்களோடு அவனுடைய கண்களும் இருக்கிறது. சொல்லுகிறான், இதோ அடியேன், என்னை அனுப்பும். எதற்காக? சீர்கேடு குணமாக்கப்பட்டிருக்கிறேன் நான். என்னுடைய கண்களின் ஆண்டவரை கண்டது, என்னுடைய சீர்கேட்டை கண்டேன். இப்பொழுது ஆண்டவர் என்னுடைய சீர்கேட்டை குணமாக்கி இருக்கிறார். ஆகையினாலே அவருடைய அன்பு என்னுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பு என்னுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டபடியினாலே, இதயம் அன்பினாலே ஏங்கி கொண்டிருக்கிற அந்த இதயத்திற்கு, உன்னுடைய இதயத்திற்கு ஏற்றவர் தேவன் உண்டு, அன்பு செலுத்தும் ஆண்டவர் உண்டு என்று சொல்லக்கூடிய அந்த பணிக்கு நான் செல்லுகிறேன். அதுதான் இயேசாயாவினுடைய வாழ்க்கையில நடைபெற்ற ஒரு காரியம், தரிசனம். என் ஆண்டவரை பார்க்கிறேன். ஆலயத்திற்கு வந்திருக்கிறது திருச்சபையின் பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான சகோதரா சகோதரி, அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, பெரியவர்களே, நம்முடைய கண்கள் எதை பார்த்து கொண்டிருக்கின்றன என்று சுவிசேஷ பாகமாக வாசிக்கேட்டு பகுதியிலே நான் பார்க்கிறோம். முன்பு உன் கண்களை பார், முன்பு உன்னுடைய கண்கள், பின்பு அடுத்தவனுடைய கண். முன்பு என்னுடைய கண்ணிலே இருக்கக்கூடிய உத்தரம், பின்பு அடுத்தவன் கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பு. அந்த காட்சி, அந்த தரிசனம் என்னிடத்திலே காணப்படும் என்றால் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கு நான் எதை பார்க்கிறேன்? மற்றவங்களுடைய குற்றங்களை கண்டுபிடிக்கிறதற்காகவே என்னுடைய கண்கள் இருக்கிறதா? என்னுடைய கண்கள் என்னுடைய சீர்கேட்டை ஏன் பார்க்க மறக்கிறது? காரணம், பழகி போனோம், பழகி போனோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார், அவர் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவார் என்று சொல்லக்கூடிய, எல்லாவற்றையும் எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக நாம் இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தரிசனம் வேண்டும். தரிசனம் உள்ள இடத்திலே ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறது, அர்ப்பணம் காணப்படுகிறது. அங்கே தரிசனம் கண்டான், உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருப்பதை கண்டான், பரிசுத்தராயிருப்பதை சேருமேன்கள் பாடுகிறதை அவன் கேட்கிறான். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவன் பார்க்கிறான், ஆகா, இந்த பரிசுத்த தெய்வத்துக்கு முன்பாக நான் எவ்வளவு கேவலமுடையவனாக நான் நிற்கின்றேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். ஆலயத்தில் இருக்கும்போது மட்டுமா தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார்? நான் செல்லுகின்ற எல்லா இடங்களிலும் நான் ஆண்டவரை ஆலயத்திலே பரிசுத்த தேவனை தரிசித்த என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை செல்லுகின்ற இடமெல்லாம், நான் பயணிக்கின்ற இடங்களில் எல்லாம் என் தேவன் பரிசுத்தராய் எனக்கு இருக்கிறாரா? என் வாழ்க்கை பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறதா? அங்கே பார்க்கிறோம், இரண்டு செட்டைகளால் பறந்து, இரண்டு செட்டைகளால் முகத்தை மூடி, இரண்டு செட்டைகளால் பாதத்தை மூடிக்கொள்ளுகிறார்கள். பறப்பதற்கு எத்தனை செட்டை? இரண்டு செட்டை. பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு நான்கு செட்டைகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நாம் ஓடலாம், ஓடி ஆடி பிரயாசப்படலாம், ஆண்டவருடைய ஊழியத்துக்காகத்தான் நான் அதை பார்க்கிறேன், இதை பார்க்கிறேன், அங்க ஓடுறேன், இங்க ஓடுறேன், கஷ்டப்படுறேன். என் ஆண்டவர் அதை அல்ல. உன்னிலே என் பரிசுத்தம் காணப்படுகிறதா? உன்னிலே என்னுடைய பரிசுத்தம் காணப்படுகிறதா? முகம் என்று சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய வசீகரம், தன்னுடைய சுயம், தன்னுடைய அழகு, தன்னுடைய மேன்மை, தன்னுடைய ஞானம், தன்னுடைய பலன், தன்னுடைய ஆள்திரட்சி, இவைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு காரியம், அவைகள் எனக்கு அழகாக இருக்கிறது. இல்லை, என் ஆண்டவர் விரும்புகிற அழகு பரிசுத்தம். உங்களை தெரிந்து கொண்டவர் பரிசுத்தர், நீங்களும் நானும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். கால்களை மூடிக்கொண்டிருக்கிற, கால்கள் என்று சொல்லுகின்ற பொழுது வலிமையை காட்டுகிறது, திடனை காட்டுகிறது, பலனை காட்டுகிறது.
எவன் என்ன செய்வான், எனக்கு என்கிட்ட இருக்கிற பலத்துக்கு யார் என் பக்கத்தில் வர முடியாது. நம்முடைய மனதில் அந்த எண்ணம் வருகிறது அல்லவா? எத்தனை முறை அவருடைய ஆலய காரியங்களில கூட, நம்முடைய வீட்டு காரியங்களில், குடும்ப காரியங்களில, சபை காரியங்களில இந்த ஒரு திமிரான இருமாப்பான பேச்சுகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பலத்தை எனக்கு முன்பாக நீ மூடு, உன்னுடைய பலம் ஒன்றுமில்லை என்று சொல்லி உன்னுடைய இறக்கைகளை நீ தளரவிடு. கழுகு தன்னுடைய பலத்தை பெற்றுக் கொள்வதற்காக சூரியனை பார்த்துக் கொண்டிருக்கிற அந்த கழுகு தன்னுடைய செட்டைகளை தளரவிட்டு விடும். நான் இனி உம்முடைய பலன் எனக்கு வேண்டும், அந்த பலன் பெற்றுக் கொள்ள மட்டுமாக என்னுடைய பலத்தை ஒன்றுமில்லை என்று ஜீரோவாக்குகிறேன். சகோதர ஐக்கியம் வேண்டும் என்றால் நான் விட்டுக் கொடுக்க வேண்டிய காரியங்கள் ஏராளம். இந்த கமிட்மெண்ட் சொல்லுது, இட்ஸ் நாட் அ ஒன் டே மேட்டர், இட்ஸ் அ ப்ராசஸ். இது ஒரு ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்க வேண்டிய, இல்லை என்றால் நான் சிறப்பாக ஆண்டவருக்கென்று ஒவ்வொரு நாளும் தேறினவனாய் பூரணப்படும்படியாக நான் அழைக்கப்படுகிறேன். அதைத்தான் 2 கொரிந்தியர் 4:4 நான் பார்க்கின்ற பொழுது, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவதற்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு அர்ப்பணம் வேண்டும். கமிட்மெண்ட் டு ஆனஸ்டி, நேர்மையாய் நடப்பதற்கு நான் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். நேர்மை, ஒருவேளை அது யாராக இருந்தாலும் சரிதான், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்றுதான் ஆண்டவருடைய கட்டளை. இவர் எனக்கு வேண்டியவர் என்பதற்காக நான் பொய் சொல்லுவதோ, அவர்கள் வேண்டியவர்கள் என்பதற்காக அநீதியான காரியங்களுக்கு நான் துணை நிற்பதோ, ஆகாத காரியங்களுக்கு உடன்படுவதோ, என் ஆண்டவர் அருவருக்கின்ற ஒரு காரியம். ஆகையினால் தான் அங்கே சொல்லுகிறார் பாருங்கள், 2 கொரிந்தியர் 4:2 முதலாவது வசனத்தில் சொல்லுகிறார், நாங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறவர்களாக இருக்கிறோம், ஆகையினாலே நாங்கள் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றவர்களாக, ஆண்டவருடைய கிருபையை பெற்றவர்களாக இருக்கிறோம், ஆகையினாலே 2வது வசனத்தில் சொல்லுகிறார், வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும். இங்கே சொல்லுகிறார் அந்தரங்க காரியங்கள். நீ ஜெபம் பண்ணும்போது அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணு சொல்றாரு, நீ உபவாசிக்கும் போது அந்தரங்கத்தில் உன் வீட்டுக்குள்ள போய் உபவாசின்னு சொல்றாரு. இங்க என்ன வார்த்தை சொல்லப்படுகிற, அந்தரங்க காரியங்கள். ஒருவேளை என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்தத்தை நான் இழக்க செய்கின்ற, நகரத்தில் இருளிலே தவறான காரியம் செய்கிற காரியங்கள், அவைகளை விட்டு விலகு, அவைகளை வெறு, அவைகளை நீ வெறுக்க வேண்டும். பி ஆனஸ்ட், நீ கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய அடையாளம் உனக்கு வரையப்பட்டிருக்கிறது. என்றைக்கு உன்னை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஞானஸ்நானத்திலே கொண்டு வருகின்ற பொழுது சிலுவை அடையாளம் வரைந்து சிலுவையின் போர்ச்சேவகனாய் உன்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்களோ, அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிற நீ இப்பொழுது நீ ஆண்டவருக்கு சொந்தக்காரர். ஆண்டவர் உனக்கு உன்னை முத்தரித்திருக்கிறார் தனக்கு சொந்தமாக. ஆகையினாலே உன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படையாக நான் நல்லவனாக இருக்கிறேன். உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பிறர் சீர்கெட்டு போவதற்கு அது அனுகூலமாக இருக்கிறதோ, பிறருடைய வாழ்வை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறதோ, பிறருக்கு விரோதமாக அந்தரங்கத்திலே நான் செய்கிற பலவிதமான தீய ஆலோசனைகள், அந்தரங்கம் என்று சொல்லுகின்ற பொழுது பரிசுத்த குலைச்சலான காரியம் மாத்திரமல்ல, ஒருவேளை துர்கீர்த்தியை கொண்டு வரக்கூடிய காரியங்கள் மாத்திரமல்ல, பிறருக்கு விரோதமாக சதியாலோசனை செய்கிற காரியங்கள், பிறருக்கு விரோதமாக பொய் ஆலோசனை செய்கிற இடங்கள், அந்தரங்க காரியங்களை வெறுக்க வேண்டும்.